நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் ஆடி மேலே. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சேலம் கிட்ட இருக்கோம். அண்ட் வந்து எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல ஒரு சின்ன மீட்டப் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்கோம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம். என்ன வாசா திடீர்னு சொல்ற, இந்த விஷயம் எங்களுக்கே இப்பதான் தெரியும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா எனக்கே இந்த விஷயம் நேற்று தாங்க தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு தெரியுது தப்பே கிடையாது. ஆக்சுவலி வந்து என்ன பிளான்னு வந்து பண்ணால், நம்ம கூட வந்து அந்தமான்ல வந்து ஒரு டேரக்டர் அண்ணா இருந்தார்ல. ஸோ வந்து அந்த அண்ணா கூட வந்து பண்ணால் சூப்பராக அப்பப்போ டைமிங்க்கு முக கம்பெனி போட்டுட்டு இருப்பார்ல. ஸோ வந்து அந்த அண்ணாவோட ஆஃபீஸ் ஓப்பனிங் அண்ட் வந்து நிறைய அப்டேட்ஸ் தர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் தரேன். ஸோ வந்து அண்ணனோட சினிமா ஆஃபீஸ் ஓப்பனிங் வந்து பண்ணால் கடலூர் வச்சிருந்தாரு. ஸோ வந்து என்ன கேட்டார், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் என்ன சொன்னேன்னு வந்து பாருன்னா, அண்ணன் சைலண்ட்டாக வந்துட்டு சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு தான் எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. பட் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேடர் ஊர் ஃபுல்லாக வச்சிட்டாருங்க. ஸோ வந்து நம்ம பசங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே தெரிஞ்சுது. அப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கு, ஆமாம் தம்பி பேனர்லாம் வச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி வர்றதா வரும் அப்படியே நம்ம பசங்களை மீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு குட்டி மீட்டப் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய அந்த குட்டி மீட்டப்புக்கு எதில் போகிறோம்னு வந்து பண்ணால் பைக்கில் போகிறது கிடையாது, காரில் தான் போகிறோம். அது வந்து பெரிய ஒரு சம்பவங்க. நம்ம பைக்கில் வரக்கூடாது, காரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது மூணு விஷயங்கள் நம்ம கிட்ட வச்சாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பைக்கில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 hour தான் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. மூணாவது என்ன மாதிரி சொன்னாங்க, கூட்டம் போக போக ஜாஸ்தியா இருந்தால பேனர் வந்து ரிமூவ் பண்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேனர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குங்க. இந்த வாட்டி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரீ பிளான்டா இருக்கோம். நான் வந்து நம்ம டைரக்டர் நட்டேன், அண்ணா போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டீங்களா தம்பி, வாங்கியாச்சு தம்பி. அண்ணா பவுன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா தம்பி, ரெடி பண்ணியாச்சு தம்பி. இந்த மாதிரி எது கேட்டாலும் ரெடி 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 அப்படிங்கிறாரு. ஸோ வந்து இன்னைக்கு எப்படிதான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துடணுங்க. பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் எனக்கும் ஆசை தான் பைக்கில் சூப்பராக போகணும்னு சொல்லி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. இந்த வாட்டி நம்ம காவல்துறைக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து பண்ண மீட்டப்பு சூப்பராக நடக்கும். பைக்கில் போனோம்னா வைங்களேன் ரொம்ப ரஷ் ஆகிடும், ரொம்ப க்ரௌட் ஆகிடும். நம்ம பசங்க வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி போன வாட்டியே சொல்லியிருப்பேனே, நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ண கொஞ்சம் ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி, அதனால அடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சைலண்ட்டாக காரில் போய் இறங்கிட்டு சைலண்ட்டாக போயிடலாம். அண்ட் வந்து டைம் எவ்வளோன்னு வந்து பண்ணால் மார்னிங் 10:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலி மீட்டப் எத்தனை மணிக்கு வச்சிருக்கோன்னு வந்து பார்த்தா ஆஃப்டர்நூன் 2:00 வச்சிருக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து பார்த்தா நேத்தே வந்து கடலூருக்கு போகணும்னு, பட் வர்ற வழியில் வந்து பார்த்தா விஷ்ணு மாப்பிளைக்கு ரொம்ப தலைவலி, அதனால தான் வந்து பார்த்தா சரி சேலம்லேயே ரூம் எடுத்துடலாமே, சேலம்லேயே ரூம் எடுத்துட்டோங்க. ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். டைம் எவ்வளோனா 11:35 ஆச்சு. இப்போ எந்த ஊர் கிட்ட இருக்கும்னா கள்ளக்குறிச்சி கிட்ட இருக்கும். சில வாட்டி வந்து பார்த்தா கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவேன், சில வாட்டி வந்து பார்த்தா கல்லிடம் குறிச்சி அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவேன். பட் உண்மையான ஊர் பேர் என்ன வந்து பார்த்தா கள்ளக்குறிச்சி. கரெக்டாக நம்ம ஓகே ஓகே கரெக்டாக சொல்லிட்டுங்க. அண்ட் வந்து வேல்ராஜண்ணே போட்டிருக்கு போட்டிருக்கு, இந்த வாட்டி எப்படி கேஸ் இழுக்குதுன்னு நானும் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் ரெடியாக தாங்க இருக்கேன், எந்த விதத்துல வருதுன்னு நான் பார்த்தே ஆகணுங்க. அண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நேற்று சேலம்ல ரூம் எடுத்தோம். சரியான தூக்கங்க, வேற லெவல் தூக்கம். அண்ட் வந்து அலரம் அடிச்ச உடனே எல்லாம் நான் எந்திரிக்க மாட்டேன். இன்னைக்கால 6:10, 6:20, 6:30, 6:40 சொல்லி எக்கச்சக்க அலரம் வச்சிருந்தேன். ஒவ்வொரு அலருக்கும் ஒவ்வொரு வாட்டி எந்திரிச்சு மாப்பிள்ள எந்திரி மாப்பிள்ள போலாம், மாப்பிள்ள எந்திரி மாப்பிள்ள போலாம் அப்படின்னு, மாப்பிள்ள இரு மாப்பிள்ள போலாம், கரெக்டான டைமுக்கு உன போய் டிராப் பண்றது என் ஒர்க்குடா அப்படின்னா அப்புறம் நம்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணிக்கு மாப்பிள்ள இருந்துச்சு, ஒரு 9 எழுந்திரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரெடியாகி வந்துட்டோம். ஏன்னா நேற்று லேட் நைட்ல எல்லாம் டிராவல் பண்ணி வந்தோமா, அந்த டயர்ட் தாங்க, வேற எதுவுமே இல்லை. அண்ட் வந்து மாப்பிள்ளையை எழுப்பி விட்டு டே மாப்பிள்ள ஒரே கனவா வருதுரா அப்படின்னா, ஆமா மாப்பிள்ள எனக்கு கூட நேற்று எக்ஸ் கூட வெளியே போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, எப்பா எனக்கு கொடூரமான கனவு வருது, உனக்கு மட்டும் இன்ப சுற்றுலாவா கனவு வருது அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு எந்த மாதிரி கனவுனா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பண்ணா ஸ்கூலையும் மிலிட்டரியும் ஒன்னா சேர்த்துறாங்க. அப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மிலிட்டரி அண்ணாங்க வராங்க. ஸோ வந்து அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்ட்ரிக்டா ரூடா, அப்புறம் வந்து ஸ்டடிங் சரி பிராக்டிஸ் சரி எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கனவெல்லாம் வந்துச்சு எனக்கு. ஆமா, ஏன்னா ஸ்கூலிங் லைஃப்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்கூடாது. காலேஜ் டேஸ்ல அப்படி நடந்தா கூட பரவாயில்ல, ஸ்கூலிங் டேஸ்ல அப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். ஸோ வந்து இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராதுங்க, எல்லாமே பார்க்காங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னு வந்து பண்ண சடனாக பிளான் பண்ணதுனால தான் பெருசாக யாரையும் கூப்பிட முடியல.
ஏன்னா நிறைய டிடிஎஃப்க்கு நம்ம வரோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அதனால தான் வந்து பண்ண குட்டி மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து அடுத்த வாட்டி வந்து பண்ணால் கண்டிப்பாக நான் பெரிய மீட்டப்பாக வச்சுறேன். கண்டிப்பாக ஒரு 4 days 5 days முன்னாடியே வந்து பண்ண எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் தந்துடுறேன். மாப்பிள்ள நீ இன்னும் சீட் பெல்ட் போடலடா தெரியாதுங்க எனக்கு காரு. இந்த மாப்பிள்ள காரு தான், காரு சம்பந்தமா கேஸ் வந்தா மாப்பிள்ள மேலதான் போடணும். அதே மாதிரி மீட்டப் சம்பந்தமான கேஸ் எது வந்தாலும் எங்க அண்ணன் டைரக்டர் அண்ணன் மேலதான் போடணும். இந்த வண்டியா ஓகே ஸ்பீடுக்காக இல்லப்பா, இது ஏதாவது ஒரு காத்து கம்மியா இருக்குன்னு சொல்லி அது கேஸ் போடுவாங்கப்பா, அவனுக்கு என்ன தெரியும். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு வந்து பண்ணா என்னோட டிரெஸ் எல்லாமே வந்து பண்ண என்னோட பேக்ல பேக் பண்ணி வச்சிருந்தேன். எங்க அம்மா வந்து பண்ண எல்லா துணியும் எடுத்துட்டு போய் எப்ப பார்த்தாலும் இவன் தொலைச்சிடறான், அதனால இந்த வாட்டி நல்ல துணி எல்லாம் எடுத்து வீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்லி எனக்கே தெரியாம எல்லா நல்ல துணியும் எடுத்து வீட்லயே வச்சுட்டாங்க. சோ வந்து எல்லா மாங்களும் பண்றதுதான், பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பண்ணும் போது தான் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. பட் பரவாயில்ல விடுங்க, பாவம் அவங்களுக்கு அதுதானே. சோ வந்து எங்கேயாவது துணி எடுத்துட்டு போனா தொலைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தப்பு இல்ல. அதனால போற வழியில வேற ஏதாவது டிரெஸ் வாங்கணுங்க. ஏன் வந்து பாத்துட்டீங்கன்னா அத போற வழியில கடை இருக்குல்ல, ஏன் வந்து பண்ண இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட். சோ வந்து இந்த டிஷர்ட் தான் போட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் பேண்ட் வந்து பண்ண இந்த பேண்ட் போட்டு வரணும்னு நினைக்கல. இது வந்து யாரு பேண்ட்னே தெரியல, அருண் பேண்டா பிரவீனா பேண்டானே தெரியல, இடுப்புலயே நிக்க மாட்டேங்குதுங்க. சோ வந்து நானே வந்து பண்ண பெல்ட் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால போற வழியில ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி வேணும்னா டிஷர்ட்டும் புதுசா வாங்கி வேற மாத்திக்கலாம், ஆனா பேண்ட் மட்டும் புதுசு போட்டுக்கலாங்க. அண்ட் ஓகே டிடிஎஃப். சோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேங்க. ஏனுங்க இந்த லெஃப்ட் தான் வழி இந்தியா வழி, நீங்க என்ன ஃபாரின் ரோடுன்னு நினைப்புல மெதப்புல ஓட்டிட்டு இருக்கீங்களாங்க. டைமுக்கு போகணுமா வேணாமா? போகணும், இதுக்கு வேற ஒரு கேஸ் போட்டுருவாங்க. ஏனுங்க நீங்க இப்படிலாம் பண்றீங்க, எனக்கு கோயம்புத்தூர் பாசையே வந்துருச்சு. டைம் வந்து 12:20 ஆச்சுங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 65 kilometers தான் இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 hours ஜேர்னி. ஸோ வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்குற கடையை பார்த்துருக்கோம். ஸோ வந்து டக்குன்னு போய் சின்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட் மட்டும் போதுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷூ, அவ்வளோதான். எனக்கே என் மனசில் என்ன தோணுதுன்னு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு கலவரத்துலேயும் ஒரு குதூகலம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்னங்க பண்ணுறது, நம்ம அம்மா பண்ண சம்பவம் வெயிட்டு சம்பவமாக போயிடுச்சு. ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தா பதுக்கி வச்சிட்டாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு 2:00 குள்ளே போயிடும், 2:00 மேலே போக மாட்டோம், டோன்ட் வரி. ஓகே டிடிஎஃப் போய் டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் வந்து 12:45 ஆச்சு. நம்ம போய் எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னவாசா போகும்போது ரெண்டு பேர் போனீங்க, வரும்போது 3 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். டிஷர்ட் வாங்க போனா அண்ணே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. தம்பி இந்த கடைக்கு வர்றது எனக்கே இப்பதான் தெரியும், உன்னையும் எப்படி இப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லனா நானும் மீட்டப்புக்கு தானே கிளம்பிட்டு இருந்தேன், பட் வந்து என்கிட்ட வண்டி இல்லனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம வண்டிலேயே போலாம் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து தூக்கி போட்டு வந்துட்டேங்க. வந்து பரவாயில்ல நம்ம ஜாலியா போலாம், பட் ரிட்டர்ன் மட்டும் என்னால வர முடியாது சமயம், ஏன்னா நாங்க அப்படியே சென்னைக்கு போறோம் அப்படின்னு சொன்னேன். தம்பி இருந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டப் வருவாங்க, அவங்க ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ வந்து தம்பி எடுத்து கொடுத்த டிஷர்ட் தாங்க இது, அதாவது தம்பி எடுத்து கொடுத்த டிஷர்ட்ல தம்பி சூஸ் பண்ண டிஷர்ட். டைம் வந்து 1:50 ஆச்சுங்க. இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 5 kilometers தான் இருக்கு. சேஃபா பாருங்க. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ இனிமேல் தான் சாப்பிடணும், அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். சரி ப்ரோ பத்திரமா இருங்க, ப்ரோ நல்லா இருக்கீங்களா? வாங்க அங்க பாத்து மெதுவா வாங்க. சரி சரி, லவ் யூ லவ் யூ. நாங்க வந்து மாறு வேஷத்துல தான் வந்துட்டு இருக்கோம், பட் அப்படி இருந்தாலும் பசங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல, பட் வேற லெவலுங்க. செஞ்சு முன்னாடி எல்லாம் கடலூர் தானா? சரி வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். காவல்துறை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, உள்ள போயிட்டு ஒரு ஒரு 5 minutes 10 minutes இருக்கு, அதுக்குள்ள பசங்க எல்லாம் அமைதியாடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பசங்க நான் ஆல்ரெடி அடக்க முடியாத காலம் மாதிரி அங்கேயும் இங்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போனோம்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து ரிப்பன் கட்டிட்டு உள்ள வந்தாச்சு. அதனோட ஆஃபீஸ் ஓப்பனிங் ஆனால் கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப வாழ்க்கையில மேலும் மேலும் வளர மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அது இங்கே தான் வந்து பண்ண அக்னி குண்டம்லாம் போட்டாங்க, வந்து நம்ம சாமி வந்திருக்காங்க. ஓகேங்க. ஸோ வந்து அங்க வந்து நம்ம மதிப்புக்குரிய நம்ம அண்ணனுங்க எல்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்க தான் கேட்டேன், அண்ணே எனக்கு முன்னாடியே வந்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி. அண்ணன் யார் மணி வரை முதல்ல வந்தாரு? அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம்ண்ணா.
இன்னும் சில தினங்களில் சில மாதங்கள் கடந்து என் தம்பி தங்கியிருப்பார். அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடும். தம்பி ஒரு பைக் ரைடர். அதே நேரத்தில் ஒரு சமூக சேவையாக பைக் ரைடர். நான் பார்த்த ஒரு பசங்க கூட என்ன சொல்றாங்க, ஹெல்மெட் போட்டுவாங்க நிதானமாக வாங்க தான் சொல்றாங்க. நாட்டில் சில இடத்துல தன்னை மீறி விபத்து இயற்கை நடக்கிறது உண்மைதான். அதுக்காக தம்பியை நம்ம முழுக்க முழுக்க காரணம் சொல்ல முடியாது. இப்போ கூட தான் மது குடிச்சிட்டு விபத்துகள் ஏற்படுது, மதுபால் தான் தற்கொலை நடக்கின்றன. என் முதல் படத்தில் தற்கொலை மனித குலத்துக்கு எதிரான செயல் என்ற திரைப்படத்தை இயக்கியவன். மது முதலில் தான் நிறைய தற்கொலைகள் நடக்கின்றன. அதுக்காக அவங்க இயற்கை எல்லா டாஸ்மாக்கும் மூடலை எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் உண்ணும் நாத்திகமோ ஆத்திகமோ கலந்து பேசினா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். இங்கே கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் என்ற கோயில் உள்ளது. அந்த கோயிலின் வலது காலில் நடராஜர் மொயிலகன் என்ற அரங்கனை காலில் தாங்கியுள்ளார். அதுக்காக நடராஜர் கடவுள் நடராஜர் வன்முறையை தூண்டுகிறார் என்று கூறிவிட முடியுமா? கோயிலை மூட சொல்ல முடியுமா? இல்லை கோயிலுக்கு செல்வது மேல் வழக்கப்பட முடியுமா? பொதுவாக சொல்கிறேன் சார், பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொதுவாக சொல்லணும், அதுக்காக சொல்கிறாங்கல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், பேசணும் எல்லாத்துக்கும். உங்க பேர் தான் வாசனா? போயிட்டு பசங்கிட்ட சரியா என்னால பேசவே முடியல.
போலீஸ் வந்து பேச எனக்கு டைமே கொடுக்கல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூணு நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க. சோ வந்து என்னென்ன நிபந்தனைகள்னு வந்து பாருனா என்ன கார்ல வர சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து பண்ணா 1 hour தான் இருக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் மூணாவது என்னமோ சொன்னாங்களே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வெளியே வைக்க கூடாது, அந்த எந்த ஒரு அசம்பதம் ஃபிளெக்ஸ வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு அசம்பதம் வந்து நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா தான் வந்து, பட் ஈவன் வந்து பாருன்னா அங்க வந்து எங்களை பேச விடல. ஏன்னா பேச விடல, அதனால நாங்க என்ன பண்ணணும் வந்து பாருனா அங்க இருந்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் பசங்க மட்டும் நம்மள ரொம்ப தூரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லா பசங்க கூட நிறுத்தி ஜாலியா பேசிட்டு வந்துட்டோம். நம்ம பசங்க மட்டும் வந்து நம்ம பசங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. என்ன பேர் ப்ரோ? ராஜுதீன். என்ன டைம் சொல்லு? அண்ணா நம்ம எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஏன் நான் நம்ம பேச விடல? மேனேஜர் பையனுக்கு பெர்மிஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து கண்டிஷன் சொன்னாங்க, பெர்மிஷன் கொடுத்த பேப்பரை நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகே, என்னென்ன கண்டிஷன்? ஆல்ரெடி நான் சொன்ன சேம் கண்டிஷன் தான். பைக்கு பைக்ல வரக்கூடாது, கார்ல தான் வரணும்னாங்க. கூட்டம் வந்து நின்று யாரும் அங்கே கூட கூட அதிகமாக இருந்தாங்க, உண்மைதான். அப்புறம் ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடணும், பேசுறதுக்கு வெளில நின்று இது பண்ணக்கூடாது, நம்ம அந்த காம்பவுண்டுக்குள்ள நின்று இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏன் பேசவே விடல? நம்ம உள்ள இருந்தா பேசலாம் பார்த்தா கூட்டம் கட்டு கிடக்காத கூட்டம் ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கண்ணுக்கு சாதாரண கட்டு கிடக்காத கூட்டமா இருந்தது. அப்புறம் தான் தெரியுது வந்து எல்லாம் கட்டு கிடக்காத கூட்டம் இல்ல, கட்டு கிடக்காத காளைகள். நானும் அதே தான் சொல்லியிருந்தேன். ஆமாப்பா, ஆக்சுவலி இதுக்குதாங்க நான் வேணாம் 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 படிப்படியா சொன்னேன், தம்பி பண்ணுக்குப்பா அப்படின்னு சொல்லி கட்ட விட்டு வச்சு விட்டாங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி சைலண்டா வந்து சைலண்டா பாத்துட்டு சைலண்டா போறதுதான் பிளான். ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் வந்து ஒரு இல்லண்ணா, இப்போ நீங்க கட் அவுட் வச்சீங்கன்னா இப்ப பசங்க வந்து எங்க எங்க எங்கன்னு சொல்லி ஒரு ஆசையா இருப்பாங்க. சரி, கரெக்டா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால நான் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஒரு கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறது ஒரு முக்கியமான பப்ளிசிட்டி வராங்க அப்படின்னு போது, அந்த நகைக்கடை வாசலையோ துணிக்கடை வாசலையோ ஒரு பேனர் வைக்கிறது இயல்புதான். அந்த ஊர்ல மட்டும், நம்ம தமிழ்நாடு மட்டும் வைக்கல, கடலூர்ல 4 இடத்துல கார்னர்ல வச்சோம்மா மெயின் இடத்துல. அதுவும் இல்லாம இப்போ எங்க அண்ணன் வளைச்சு வளைச்சு எடுத்திருக்காரு, என்ன போகுது என்று ஏதாக போகுதுன்னு ஒன்னும் தெரியல, எல்லாம் நல்லதே நடக்கும். யாருமே கை வைக்கலங்க. எல்லாருமே வந்து பயப்படுத்துற மாதிரி வந்து தரையில அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா, நான் பாத்துட்டு ஓகே பரவாயில்லப்பா, போலீஸ் எல்லாம் வந்து பண்ணா மத்தவங்கள பயப்படுத்துறதுக்காக தரையில அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து பண்ணா ஒரு 2 பேரை பிடிச்ச அடிச்சாங்க. நான் கேட்டேன், நான் ஏன்னா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி கள்ள தூக்கி அடிக்கிறாங்கப்பா என் மேல அப்படின்னு சொல்லி போலீஸ் நாங்க சொன்னாங்க. பட் என்னால வந்து பண்ணா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. பசங்க கள்ள தூக்கி அடிக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாதுப்பா. ஆமாப்பா, தார் ரோட்ல எங்கப்பா கல்லு? அங்க கல்லே இல்ல, அப்புறம் எப்படி கள்ள தூக்கி அடிச்சாங்க? அதுதான் எனக்கு சரியா தெரியல. அண்ட் வந்து போலீஸ் சொன்னதும் சிலதெல்லாம் வந்து பண்ணா உண்மையா ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதனாலதான் வந்து பண்ணா நான் கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு அப்புறம் வைக்கக்கூடிய மதுரை மீட்டை பத்தி நான் பேசியிருப்பேன். சோ வந்து பெருசா மீட்டை வைக்கணும்னு அண்ணன் வந்து சடனா வச்சிருந்தால்தான் வந்து பண்ணா இப்படி ஆயிப்போச்சு. பட் செம்ம பாசங்க, உண்மையா சொல்றேன், வேற லெவல் பாசம். இப்ப கடைசியா வந்து பாருன்னா சலாம்னு ஒரு பையன், அஜித்னு ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த கிஃப்ட் கொடுத்த பையன் பேர், இன்னொரு பையன் பேர் அபு. இந்த கிஃப்ட் கொடுத்த பையன் பேரு என்னடா மாப்பிள சொன்னாங்க, அதான் ஏதோ ஒரு அழகான ஒரு முஸ்லீம் அண்ணாவோட பேரு. பட் அந்த பேர் மட்டும் டக்குன்னு வரல, பட் உள்ள எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா உள்ள இருக்குங்க. ஸோ வந்து இதை நான் பிரிக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். நான் ரொம்ப ஆசையோட வந்தீங்க, நிறைய பேசணும் நம்ம பசங்க கூட அப்படின்னு சொல்லி அன்ஃபார்ச்சுனேட்லி பேச முடியாமல் போயிடுச்சு. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசவே விடலை, சரி விடுங்க. அண்ட் வந்து ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பிளான் பண்ணாலும் ஒவ்வொரு மாதிரி மாறிடுதுங்க. நம்ம அப்படியே கார் ஓட்டிட்டு பாண்டிச்சேரிக்கே வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம அண்ணன் வந்து விடை பெற்று செல்றாரு. நான் பார்த்து பத்திரமா போக லவ்யோ. ரொம்ப நிமிஷம் இப்படி எப்படி
உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டயா. அஞ்சு கேஸ் ஆமாங்க, சத்தியமா பாடித்தாங்க அதுங்க. சோ வந்து ஆல்ரெடி வந்து பண்ண இவர் மேல 4 கேஸ், இந்த அவர் மேல 4 கேஸ் போட்டுட்டாங்க ஆல்ரெடி. இப்ப வந்து என் மேல 5 கேஸ் சொல்றாங்க. பட் ஆக்சுவலி வந்து பண்ணா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம், அதனால வந்து பண்ணா அது இதாகாதுன்னு நம்புறேன். சரி பாத்துக்கலாம், சரி நீங்க பாத்து பத்திரமா. ஓகே நான் பாய், நான் லவ் யூ. நான் அப்படி சொன்னது நான் இப்படி சிரிச்சு சிரிச்சே எனக்கு 5 வாய் கொடுத்துட்டேனா. ஆக்சுவலி வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கில் வேணவே வேணான்னு தான் சொன்னேன். பட் தற்செயலாக அது உருவாகி அப்புறம் கடைசியில் கை மீறி போனதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படி நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் கொடுத்ததும் ஒரு பெரிய தப்பு தான். அது ஒரு மாதிரி மனசில் நிறைய பெயின் இருக்குது. பட் இந்த டைமில் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து பண்ணால் இந்த டைமில் சொன்னோம்னா எப்படா கண்டென்ட் ஆக்கலாம் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, அப்புறம் கண்டென்ட் ஆக்கி விட்டுருவாங்க. அண்ட் வந்து பழமெல்லாம் கொடுத்து ஃப்ரெண்டெல்லாம் ஆக ட்ரை பண்ணுங்க, அப்பவும் முடியல. பாம்பும் கீரி பிள்ளையும் மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்கே என்று நம்புவோம். அண்ட் வந்து போலீஸை நான் கிட்ட கேட்டேன், நான் அடிக்காதீங்க, நான் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி கள்ள தூக்கி அடிக்கிறாங்கப்பா அதனால தான்ப்பா நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எனக்கு உண்மையாகவே தோணலை, அது உண்மையும் கிடையாது. அது மட்டும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் வந்து போகணும்னு நினச்சவங்களாம் நாளைக்கு ஒரு நாள் நம்மளை வரவேற்பாங்க. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராஜ மரியாதையோடு